வணக்கம் அன்பர்களே தேவீகரகசிங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அற்புதமான தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த ரெண்டு கேள்வி என்னென்னா ஐயா இது போல் நிறைய பேர் வந்து நிறைய பேர் உதவியாக சில பணங்களை கொடுத்து கொடுத்த பணம் திரும்பி வராமல் தவிப்பவர்களுக்கான நிறைய பேர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து அன்பர்களே ரெண்டு வகையான பரிகாரம் மெத்தட் இருக்குது ரெண்டுமே வந்து எளிமையான பரிகார முறைகள் ரொம்ப ஈஸியாக நீங்களே வீட்டிலேருந்து செய்யக்கூடிய பரிகார முறைகள் எல்லாமே பரிகாரமுமே வழிபாடுகள் மூலியமும் சில சின்ன சின்ன பொருட்களை வைத்தே நம்ம செய்யக்கூடிய சில பரிகார முறைகள் தான் நம்மளுடைய சேனலில் நிறைய கொடுப்போம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ரெண்டு பரிகாரத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம் அதாவது கொடுத்த பணம் திரும்பி வரேன் அதான் முன்னாடி சொன்ன நம்ம பல வேலைகளை சில இருக்க அவர்களுடைய தேவைகளுக்காக பணத்தை வந்து கடனாக கொடுத்துருப்பாங்க அவ்வாறு கொடுத்த கடன் பணத்தை நீ திரும்ப பெறுவதும் பார்த்திங்கன்னா மிக கடினமாக மாற்றோம் அது அவங்க மேலேயும் தப்பில்லை அவங்களுடைய சூழல் வந்து அது மாதிரி போல் கூட ஆகலாம் சில பேருக்கு வந்து காசு இருந்தும் சில பேர் தரத்துக்கு வந்து தயங்குவாங்க அப்படி அவ்வாறு கொடுத்த கடன் பணத்தை மீண்டும் திரும்ப பெறுவது மிக கடினமாக க மாறிடுது இப்படி கடனை வாங்கும்போது சிரித்த முகத்துடன் வாங்கும் பலர் அதனை திருப்பிக் கொடுக்கும்போது பணத்தை வந்து திருப்பிக் கொடுக்க வருத்தப்படுகின்றனர் மேலும் திரும்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்பவே சலிச்சுக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்க்க முடியுதுன்னா சரி இதுக்கு என்ன பண்ணலான்னா முதல் பரிகாரம் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க வெந்தயம் எடுத்துக்கோங்க மற்றும் கருப்பு எள் எடுத்துக்கோங்க இந்த மூணுத்துக்கும் நல்லா அரைச்சி ஒரு துணியில் வச்சு அதை உங்கள் வீட்டோடைய கன்னி மூளையில் கன்னி மூளைனா நிறைய பேருக்கு தெரியாது கன்னி மூளைனா தென்மேற்கு மூளை தான் கண்ணு கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த கன்னி மொழியில் வைத்தால் போதும் அந்த பரிகாரம் மூலம் நம்ம கொடுத்த கடனாக கொடுத்த பணம் கண்டிப்பாக நம்மை தேடி வரும் அவர்களாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க திருப்பி கடன் வாங்கினவங்க அவங்களே வந்து கொடுத்துருவாங்க இது கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கணும் இடையே அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரொம்ப எளிமையான மெத்தட் தானே உப்பு வெந்தயம் கருப்பு இல்லை இது மூணு மட்டும்தான் ஒரு கருப்பு ஆனால் அரைச்சி ஒரு துணியில் ஏதாச்சும் ஒரு துணி மஞ்சள் துணியாக இருந்தாலும் ஓகே தான் சிகப்பது ஓகே தான் ரெண்டு பேர் சிறப்பு தான் இதை மட்டும் வச்சால் போதும் சரியா இன்னொரு பரிகாரம் வழிபாட்டு பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும் பைரவர் வழிபாடு செய்வதன் மூலமும் பார்த்திங்கன்னா கொடுத்த பணம் திரும்ப கண்டிப்பாக கிடச்சிடும் இந்த பைரவர் வழிபாடு எப்பாடு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு கருப்பு மிளகுகளை எடுத்துக்கணும் ஓகேங்களா எண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருபத்தி ஏழு கருப்பு மிளகு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு அந்த மிளகு அடங்கி அந்த துணியை எண்ணெயில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதன் அதன் மூலம் தீபம் நீங்கள் ஏற்ற வேண்டும் அவ்வாறு தீபம் ஏற்றும் போது என்னென்னா அந்த அகல் விளக்கின் வெளியை சுற்றி குங்குமத்தை வந்து நீங்கள் வட்டமாக தூவ வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா அந்த தூபம் தீபம் ஏற்றும் போது அந்த அகல் விளக்கு வெளியில் சுற்றி கொஞ்சம் குங்குமத்தை நீங்கள் ரவுண்டு அந்த விளக்கை சுற்றி கொட்டிடும் அப்போ அவ்வாறு தூவி கடன் கொடுத்தவர் திருப்பி தர வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டினால் போதும் கொடுத்த படம் நமக்கு திரும்ப கிடைக்கும் இதற்கு இந்த குங்குமத்தை எந்த இடத்துல ரவுண்டாக கொட்ட சொல்கிறோன்னா அந்த கொட்டும் பொழுது நீங்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் யார் உங்களிடம் கடன் பெற்றாரோ அந்த கடன் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி அவர் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ற சொல்லிக்கிட்டே அந்த குங்குமத்தை அந்த அகல் விளக்கு போது அதை சுற்றி நீங்கள் வட்டம் வட்டமாக கொட்ட வேண்டும் தூவணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு பரிகாரம் சேர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக கடன் வாங்கிய அன்பர்கள் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க இல்லை நீங்கள் வந்து சும்மா வந்து ஒரு நண்பருக்கு கடனாக கொடுத்துருந்தீங்க இல்லை காசாக திருப்பி தரன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னு அவர்கள் கூட வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க நிச்சயமாக இதை நிறைய பேருக்கு பலன் தந்த ஒரு பரிகாரம் நண்பர்களே ரொம்ப எளிமையாக இருக்குன்றதுனால ட்ரை பண்ணாமட்றாதிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய மாற்றங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு யாருக்காச்சும் இந்த வீடியோவை தேவைப்பட நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க இது போன்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க நன்றி வணக்கம் சிவாய நம்ம